அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து சிக்கன் டிக்கா கிரேவி பண்ண போது வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். மஞ்சப்பொடி போட்டு சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இஞ்சி பூடா தட்டி எடுத்துக்கலாம். தயிர் வந்து புளிக்காத தயிரா எடுத்துக்காங்க, 100 தயிர் பத்தப்படி சேர்த்துக்கணும். உப்பு உப்பு சேர்த்துக்கணும். சீரப்பொடி, மல்லிப்பொடி, கறி மசாலா பொடி, இஞ்சி பூடு சேர்த்துக்கணும். எல்லா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெங்காயத்தை வந்து ஒடிச்சு ஒடிச்சா கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நான் வந்து பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து 1 தக்காளி எடுத்துக்காங்க. எடுத்துட்டு இந்த இதை நறுக்கிட்டு இந்த மாதிரி மிக்சி லோட்டை அடிச்சுக்கிடுவோம். தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தக்காளி வந்து அரைச்சி அரைச்சி இந்த அளவுக்கு அரைச்சிக்காங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு 15 முந்திரிய பருப்பு போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மையா அடிச்சுக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மையா நல்லா அரைச்சிக்காங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கணும். சிக்கனை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். நான் வந்து மசாலா தடவி கறி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொறித்து எடுத்துக்கிடுவோம். இது வந்து ரொம்ப கருகாத அளவுக்கு எதமான தீலே வச்சு பொறித்து எடுத்துக்காங்க.
இப்போ வந்து கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். நீங்கள் வந்து அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை அது இருக்கட்டும் வேறு ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கிடுவோம். எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்து பொன்னரமாக நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து அடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூட இதில் சேர்த்துக்கணும். நல்லா இது வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. தீ வந்து மெதுவாகவே எரிச்சுக்காங்க, ரொம்ப எரிக்க வேண்டாம், இல்லைன்னா வெங்காயம் கருகிடும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னரமாக வதக்கியாச்சு. இப்போ வந்து அடிச்சு வச்சிருக்க தக்காளியை ஒரு தக்காளி இதை சேர்த்துக்கணும். தக்காளி இப்போ சேர்த்துருக்கோம், அது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்காங்க. அடி பிடிக்காம தீயை வந்து மிதமாகவே வச்சுக்காங்க. இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையானலாம் பொடியை சேர்த்துக்கிறோம். வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு கறி மசால் தூள், இப்ப கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்பவே எண்ணெய் பாருங்க நல்லா பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்காங்க பொடியெல்லாம் சேர்த்து. கொஞ்சோண்டு சீனி சேர்த்துக்காங்க, இது வந்து இனிப்பு சுவையெல்லாம் கொடுக்காது. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்காங்க, அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து இப்போ வந்து பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து இந்த மசாலாவோட சிக்கனை வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கணும். தீ வந்து மிதமான தீயை வச்சுக்காங்க, அடி பிடிச்சிடாம சிக்கனை சேர்த்தக்கப்புறம். சிக்கன் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து கொஞ்ச நேரம் இது வந்து வேகட்டும், தீ வந்து ரொம்ப எரிக்க வேண்டாம், மிதமான தீயிலே வச்சு எரிச்சுக்காங்க. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிச்ச தண்ணியா நீங்க சேர்த்துக்காங்க இந்த கிரேவியோட. இந்த கிரேவி வந்து நல்லா கட்டியா வரட்டும், அது வரைக்கும் நம்ம அந்த தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுருக்காங்க. இப்போ எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருதுன்னு பாருங்க. நீங்கள் வந்து கிரேவி குழு குழுன்னு வேணால்
கொஞ்சோண்டு முந்திரிய பருப்பு அரைச்சி அதோட சேர்த்துக்காங்க. நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்குவேன். இது முந்திரி பருப்பு சேர்க்கும் போது குழம்பு நல்லா, இந்த கிரேவியும் நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா குழு குழுன்னு வரும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும், கொஞ்ச நேரம் மூடி விட்டு மூடிக்கணும். கிரேவி வந்து நல்லா குழு குழு ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து இறக்கி வச்சுக்கோ. நீங்கள் வந்து இதை வந்து சப்பாத்தி கூட எடுத்துக்கலாம், பரோட்டாக்கும் எடுத்துக்கலாம், தோசை இட்லி சாதத்துக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும் போது. கொஞ்சோண்டு கொத்தமல்லியில் தூவிக்கணும். சிக்கன் டிக்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குங்க நான் சொல்லுதேன். சிக்கன் எடுத்துட்டு வந்து திக்கா கிரேவி பண்ணியிருக்கோம், அவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு. கடையில் நீங்கள் போய் சாப்பிடுது, ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டு வராது. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. வீட்டில் கடையில் சாப்பிட்றது வந்து எவ்வளோ ரூபா கொடுத்து சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட்டு வராது. வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மேலே மேலே எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு, இதை நல்லா பாருங்கள், கவனமாக பாருங்கள். சிக்கன் எடுத்து இன்னைக்கு சிக்கா கிரேவி பண்ணியிருக்கு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. வீடியோ வந்து செக் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.